குடும்பத்துடன் தினமும் பார்த்து வரும் ஒரே சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் தான். இதுதான் நாடகத்தின் சிம்ம சொப்பனமாக ரசிகர்களின் மனதில் குடிபுகுந்தது. அதனாலேயே சன் டிவியின் டிஆர்பி ரேட்டிங் பல மடங்கு அதிகரித்து முதலிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நாடகத்தை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நாடகம். அதாவது டாம் அண்ட் ஜெர்ரி சண்டையை பொதுவாக எல்லோரும் ரசித்து பார்ப்பார்கள். அதைத்தான் இந்த நாடகத்தில் ஆணிவேராக பயன்படுத்தி வருகிறார்கள். அத்துடன் இவர்களுடைய காம்பினேஷனை ரசித்து பார்க்கும் அளவிற்கு மக்களை ஈர்த்துவிட்டது. அதற்கு முக்கிய காரணம் சின்னத்திரை விஜய் சேதுபதியாக பார்க்கும் சிறகடிக்கும் ஆசை சீரியலில் முத்துவின் நடிப்புதான். இவருடைய நடிப்பை பார்த்துவிட்டாலே அப்படியே விஜய் சேதுபதியின் நடிப்பை உரித்து வைத்திருக்கிறார் என்று சொல்வதற்கு ஏற்ப இருக்கும். இதனைத் தொடர்ந்து தற்போது முத்து மற்றும் மீனா ரோமியோ ஜூலியட் காதல் போல் ரொமான்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் ஒற்றுமையை பிரித்து பார்க்க வேண்டும் என்று முத்துவின் அம்மா சதி வேலையை செய்துவிட்டார். அந்த வகையில் ஆடி மாதத்தை காரணம் காட்டி மீனாவை அவருடைய அம்மா வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டார். போகும்போது முத்து மற்றும் மீனா கண்களாலே பேசிக் கொண்டு அவர்களுடைய அன்பை பரிமாறிக் கொள்கின்றனர். அடுத்ததாக முத்து வீட்டிற்கு வந்ததும் மீனாவின் ஞாபகம் அவரின் மனதிற்குள் தீயாய் பரவியது. அதனால் மீனாவிற்கு போன் பண்ணி நான் வீட்டுக்கு வருகிறேன் என்று தகவலை கொடுக்கிறார். கணவர் வீட்டுக்கு வருகிறார் என்று தெரிந்ததும் உடனே மீனா தடபுடலான சமையலை செய்து கணவருக்கு பரிமாறுகிறார். பிறகு சாப்பாடு முடித்த கையோடு ரெஸ்ட் எடுப்பதற்காக முத்து அங்கேயே இருக்கிறார். அதை பார்த்ததும் மீனாவின் அம்மா அடிவயரை கலக்கியது. எங்கே மாப்பிள்ளை இங்கே தூங்கி விடுவாரோ என்ற ஒரு பயம் வந்துவிட்டது. அடுத்ததாக முத்துவின் அண்ணியை மலை போல் நம்பிக்கொண்டிருக்கும் மாமியாருக்கு கூடிய விரைவில் ரோகிணியின் சுயரூபம் தெரிய வரப்போகிறது. அப்போது முத்துவின் அம்மா பத்திரக்காளியாக மாறப்போகிறார். அதனை அடுத்து என்ன நடக்க இருக்கிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.